ஒரு சிறப்பான ஒரு தலைப்பெயரே அவர்களை பேச இணையத்தின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ், வாழ்க குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. திருவள்ளூர் மண்டலம் அதனை சார்ந்த அனைத்து அறக்கட்டளைகளையும் இணைந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த இணைய வழி வகுப்பிலே கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பர்களுக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தி அதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் குமரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட இந்த ஒரு நல்லதொரு நாளிலே எனக்கு இந்த சிந்தனை வழக்கம் அளிக்க வாய்ப்பு தந்த நமது மண்டல தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், மண்டல துணைத்தலைவரும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருமான பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வினை அழகாக சிறப்பாக தினந்தோறும் ஒளிப்பதிவு செய்து அதை பகிர்ந்து கொண்டிருக்கும் அருள் தொண்டு செய்து கொண்டிருக்கும் அன்பிற்குரிய பேராசிரியர் ஜம்லிங்கம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையை துவங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆன்மீக தேடலை எனது கருமையத்தில் ஏற்படுத்தி என்னை ஈன்றெடுத்து வழிகாட்டி வளர்த்து ஆளாக்கிய எனது தாய் தந்தையரை வணங்குகிறேன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்து கொண்டுள்ள நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களை வணங்குகிறேன். உலக மக்கள் அனைவரும் நலமாக வாழ தங்களது வாழ்வினை அர்ப்பணித்த ஞானிகள், யோகிகள், மகான்கள், சித்தர்களை வணங்குகிறேன். ஆசான் அவர்கள் உருவாக்கிய உலக சமுதாய சேவா சங்கம் எனும் சீரிய பொக்கிஷத்தை சிறப்பாக வழிகாட்டி நடத்தி கொண்டிருக்கும் நமது மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா அவர்களை வணங்குகிறேன். இந்த இணையத்தை பயனுள்ளதாக நடத்த அனுமதி அளித்துள்ள மண்டல தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி என்னுடைய நிகழ்ச்சி என்னுடைய சிந்தனையை துவங்குகிறேன். அதற்கு முன்பாக இன்றைய நிகழ்ச்சியை இறைவணக்கம் குருவணக்கம் பாடி துவங்கிய பேராசிரியர் வனஜா அம்மா அவர்களுக்கும் இந்த தலைப்பை ஒற்றிய ஒரு அழகான ஒரு தவம் பஞ்சேந்திரிய தவத்தை சிறப்பாக நடத்தி தந்த பேராசிரியர் உஷா பார்த்திபன் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய சிந்தனை விளக்கத்தை கடந்து இறுதியில் வேதாத்திரிய பாடல்களை பாட உள்ள அன்பிற்குரிய பேராசிரியர் கேசவனையா அவர்களுக்கும் இவர்கள் அனைவரோடும் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டுள்ள அன்புள்ள பேராசிரியர் பெருமக்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பான ஐந்தை பேணுவோம் நூறை தாண்டுவோம் எனும் சிந்தனையை ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சூக்குமமாக வந்திருந்து என்னை வழிநடத்த வேண்டி கேட்டுக்கொண்டு துவங்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐந்தை பேணுவோம் நூறை தாண்டுவோம். மானிடராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்னும் முதுமொழிக்கு இணங்க நாம் அனைவரும் மனிதர்களாக நமது பெற்றோர்களின் பதிவுகளை தாங்கி உலகில் பிறந்து உள்ளோம். அவரவர்களின் வாய்ப்பு மற்றும் முயற்சிகளின் விளைவாக குடும்ப பொறுப்பேற்று வாழ்ந்து கொண்டும் உள்ளோம். ஒரு உடல் உயிருடன் இணைந்து இரண்டாகி மனம் அமைய பெற்று மூன்று ஆகி பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு, காலம் எனும் இறையின் நிலையின் நான்கு வளங்களையும் கொண்டுள்ள இறையுடன் நிலம்,
நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்து பூதங்களின் பிரதிநிதித்துவத்துடன் வளர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு உள்ளோம். ஏதோ உடல் நலக்குறைவு அல்லது மனச்சுமை காரணமாக ஆசானின் மனவளக்கலையை நாம் தேடி அதில் இணைந்து அவர் புகட்டிய வழிகளில் நின்று இன்று வரை வாழ்ந்து கொண்டுள்ளோம். அதனின் பயனையும் நாம் துய்த்து கொண்டிருக்கிறோம். தலைப்பை காணுகையில் ஐந்தை பேணுவோம் என்பதில் பேணுதல் என்பது பராமரித்தல், பாதுகாத்தல், பகிர்ந்து கொடுத்தல் ஆகியவைகளை உள்ளடக்கியதே ஆகும். எந்த ஐந்தை நாம் பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி சற்று நேரம் நான் உணர்ந்த வகையிலே சிந்திக்க அனுமதி அளிக்குமாறு அன்போடு மீண்டும் கேட்டுக்கொண்டு சிந்தனையை துவங்குகிறோம். மனிதன் நலமாக வாழ வேண்டிய அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்திய பின்னர்தான் இறைவன் மனிதனை படைத்தான். ஓரறிவு தாவரம், ஈரறிவு புழு பூச்சிகள், மூன்று அறிவு ஊர்வன, நான்கு அறிவு பரப்பன, ஐந்து அறிவு மிருகங்கள் ஆகியவைகளை கடந்த பிறகுதான் உச்சகட்டமான படைப்பான ஆறாவது அறிவுடன் கூடிய மனிதனே இறைநிலை நமக்கு படைத்தது. பஞ்சபூதங்களின் உதவியாலும் அவைகளின் பயன்பாட்டினாலும் தான் நாம் எல்லோரும் வாழ்க்கையை நடத்தி கொண்டுள்ளோம். நலமோடு வாழ உடல் நலம், மனநலம் மற்றும் உயிர் வளம் ஆகிய மூன்றையும் நாம் பேணுதல் வேண்டும் என ஆசான் உணர்ந்து அதற்காக எளிய முறை உடற்பயிற்சி, தவப்பயிற்சி மற்றும் சித்தர்களின் காயக்கல்ப பயிற்சியை நமக்கு தந்துள்ளார்கள். இதற்கு நாம் நமது உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம் ஆகிய ஐந்து ஓட்டங்களையும் முறையாக சரியாக பேணுகின்ற அவசியத்தை உணர்ந்த ஆசானவர்கள் நமக்கு அதற்காக எளிய முறை உடல் தவத்தையும் அதோடு கூட ரிலாக்ஸேஷன் என்ற உடல் தளர்த்தற் பயிற்சியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மனதினை சீராக வைத்து கொள்ள தியான பயிற்சிகளையும், உயிர் வளத்தினை சிறப்பாக பாதுகாத்து கொள்ளக்கூடிய சித்தர்களின் காயக்கல்ப பயிற்சியையும் நமக்கு தந்துள்ளார்கள். தினந்தோறும் இவைகளை நாம் பேணுதல் வேண்டும். அவ்வாறு பேணுவதனால்தான் நாம் இந்த அளவிற்கு நலமாகவும் வளமாகவும் வாழ முடிகின்றது. இதற்காக இறைவன் நமக்கு ஐந்து எந்திரங்களையும், ஞான எந்திரங்களையும், ஐந்து கர்ம எந்திரங்களையும் நமது உடலில் ஏற்படுத்தி அவைகளை நாம் முறையாக கையாள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் நமது ஆசான் அவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். நாம் உயிர் வாழ்கிறோம். நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான காரணிகள் என்ன என்பதை எல்லாம் நாம் அறிந்த ஒன்றுதான். இருந்தாலும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், நாம் உண்ணும் உணவு, எடுத்துக்கொள்ளும் காற்று, உட்கொள்ளும் நீர் இவைகளோடு வான்காந்த ஆற்றல் ஆகியவைகள் தான் நாம் உண்ணுகின்ற உணவை சரியாக சீரணித்து அதிலிருந்து நமக்கு வேண்டிய சக்திகளை, குறிப்பாக நம்முடைய உயிர் சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் சக்தியையும் ஏழு தாதுக்களாக ஒவ்வொன்றன் பின் ஒன்றாக நமக்கு எவ்வாறு வழிவகை செய்து கொடுத்திருக்கிறது என்பது நமக்கு ஆசான் அருளி தந்த பாடத்தினால், காயக்கல்ப பாடத்தினால் நாம் அறிகிறோம். அந்த அளவிற்கு நாம் ஏழு தாதுக்களாக மாற்றம் பெற்று அதனை எவ்வாறு நிர்வகிக்கின்ற தன்மையையும் நமக்கு இறைநிலை நமக்கு கொடுத்துள்ளது. அதை நாம் புரிந்து கொள்ளாமல், நாம் பொதுவாக மனவளக்கலையில் உள்ளவர்கள் நாம் இந்த செயல்பாடுகளை தெரிந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பொதுவாக மக்கள் இந்த உச்சக்கட்ட இந்த அரிய பொக்கிஷத்தை உணராமல் அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டு அதற்கான விளைவுகளையும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள், உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, உணர்வோடும் நாம் செயலாற்றும் போது நமது வாழ்நாள் இயல்பாக அதிகரிக்கும் நிலை உள்ளது.
பொதுவாக நமது முன்னோர்கள் கூற்றின்படி மனிதன் சராசரி வயது 120 ஆண்டுகள் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி நமது முன்னோர்களும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இதனையும் கடந்து சித்தர்கள் 100 ஆண்டுகளையும் கடந்து பல 100 ஆண்டு காலம், குறிப்பாக 3000 ஆண்டுகள் வாழ்ந்த தலை சித்தரான திருமூலர் அவர்களை பற்றியும் நாம் அறிந்து கொள்கிறோம். அவர்கள் எவ்வாறு இந்த நிலையில் வாழ்ந்தார்கள், எவ்வாறு 100ஐ தாண்டி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால், அவர்களுடைய உடல் அமைப்பு, அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவருடைய உடல் உழைப்பு மற்றும் அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய ஒருமித்த எண்ணங்கள், இதுவேதான் அவர்களை சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி தந்தது. குறிப்பா நாம் உணர்வோம், நம்ம பாட்டி தாத்தாலாம் வாழ்ந்தாங்க, அவங்க எல்லாம் 100 ஆண்டு கிட்டத்தட்ட வாழ்ந்தாங்க. 90 வயது கூட கடந்து என்னுடைய தாத்தாலாம் 94 வயது வரை இருந்தார்கள். என்னுடைய பாட்டியும் அது போலதான். அதோடு அவர்கள் இறக்கின்ற வரையில் அவர்களுடைய கண் பார்வை, நம்ம எல்லாம் கண்ணாடி போட்டோம் 40 வயசுலயே, அவங்க கண்ணாடியே போட்டுக்கல, அவர்களுடைய பல்லெல்லாம் கொட்டி போகல, சிறப்பாக அந்த உடல் அமைப்போடையே அவர்கள் இறைநிலையை அடைந்தார்கள். அதற்கு காரணம் என்னன்னு உணரும் போது, அவர்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்கின்ற உடல் உழைப்பு, சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு வேலை செய்துக்கிட்டே இருப்பாங்க, அதோடு எல்லாவற்றையும் திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருப்பார்கள். மற்றவர்களுக்கு சொல்கின்ற அறிவுரைகளாகட்டும், மற்ற செயல்பாடுகளாகட்டும், அவர்களெல்லாம் அதை சிறப்பாக செய்து கொண்டிருந்த ஒரு நிலையின் காரணமாகத்தான் எங்களை எல்லாம் இந்த அளவிற்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். ஆனால் இப்பொழுது உள்ள இந்த தற்போதைய சூழ்நிலையில் நாம் எல்லாம் சிரமப்பட்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், அவர்கள் சரியான உழைப்பு, உழைப்பு இல்லாத நாளே இருக்காது. அதோடு அவர்கள் உண்ணுகின்ற உணவெல்லாம் இயற்கை உணவு, அவரவர்கள் வயல்களில் அவரவர்கள் உழைப்பால் வந்த அந்த உணவுப் பொருள்கள், காய்கறிகள், கீரைகள், பழவகைகள், இவைகளெல்லாம் உண்டு அதற்கான சிறப்பை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆம், ஆனால் நாம் இப்போது என்ன செய்கிறோம், நமக்கு போதுமான உழைப்பே இல்லாது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அலுவலகம் 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 ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதோடு கூட நம்முடைய உணவு எல்லாம் கலப்படம் இல்லாத உணவே, கலப்படம்னு சொல்றதை விட ரசாயனம் கலக்காத உணவே இல்லை என்று சொல்கின்ற அளவிலே நம்முடைய உணவு முறை மாறி இருக்கிறது. அதோடு கூட போதுமான உழைப்பு இல்லாமல் நாம் இந்த உணவினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம், இந்த உணவு பழக்கத்தினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதோடு நமது விருப்பத்திற்கு ஏற்ப உணவு வகைகளை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நமக்கு துன்பம் தான், அதனாலதான் நமக்கு வருகிறது. அந்த துன்பத்தை சரி செய்து கொள்வதற்கு தான் ஆசான் காட்டிய வழிகளிலே அந்த நாம் கடைபிடித்துமானால் நம்முடைய வாழ்நாள் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். தவறான பழக்கங்களினாலும் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மக்கள் முழுமையாக வாழாமல் இறந்து விடுகிறார்கள். இதை திருத்திக் கொள்ளத்தான் ஆசானவர்கள் வேண்டிய பயிற்சிகளை தந்துள்ளார்கள். குறிப்பாக உடற்பயிற்சி நம்ம எல்லாம் தெரிந்தது ஒன்றுதான், குறிப்பாக சித்தர்களின் காயக்கல்ப பயிற்சி. அந்த பயிற்சி செய்து வந்தால் நம்முடைய வாழ்நாள் முதுமையை தள்ளி போட முடியும், நோயில்லாமல் வாழ முடியும், மரணத்தையும் வெல்ல முடியும். அதற்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார் நமது ஆசான். எப்பொழுதுமே மகான்கள் அவர்கள் அதை செயல்படுத்தின பிறகுதான் மற்றவர்களுக்கு கொடுப்பாங்க, மற்றவர்களுக்கு உணர்த்துவார்கள். அந்த வகையிலே நாம் அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்ற ஒரு பெரிய சிந்தனையோடு உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நிறுவனர் நமது ஆசான் அருள் தந்தை அவர்கள் அழகான பயிற்சி முறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதோடு கூட நம்ம எல்லோரும் சிறப்பாக வாழ்ந்து நலமாக வாழ்ந்து மக்களுக்கும் அவருடைய எண்ணமான ஓர் உலக ஆட்சி, உலக அமைதி பெறுவதற்கு நாமும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுரையோடு தான் இந்த பயிற்சிகள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க, நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் புரிந்து கொள்ளாமல் கடைபிடித்து கொண்டுள்ள இதையெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம், பயிற்சிகளை செய்கிறோம், எல்லாம் பண்றோம், நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை நமக்கு தெரியாமல் இயல்பாக ஒரு 5 வகைகளிலே
சீரழிக்கப்படுகிறது அல்லது குறைக்கப்படுகிறது, நம்முடைய வாழ்நாளை குறைப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற ஒரு 5 வகைகளை நமக்கு இனம் காட்டியுள்ளார்கள் நமது ஆசானவர்கள். அது என்ன என்று நாம் பார்க்கலாம். உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு மற்றும் எண்ணம் ஆகியவைகளை அளவு முறை கடைபிடித்து ஜீவகாந்த இழப்பை தவிர்த்து கொள்ளவும் அதனை பாதுகாத்து கொள்ளவும் நமக்கு வழிவகை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜீவகாந்தம் ஜீவகாந்தம்னு சொல்றோம், நம்ம எல்லாம் அறிந்த ஒன்றுதான். இந்த ஜீவகாந்தம் எவ்வாறு நமக்கு கிடைக்கிறது என்பதையும் மகர்ஷி அவர்கள் நமக்கு சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஜீவகாந்தத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எப்படி செயல்படுத்தி கொள்ள அதுக்கு நாம் வழிவகை செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் மகர்ஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த செயல்பாடுகளை நாம் தினந்தோறும் மறக்காமல் செய்து கொண்டிருந்தோமே ஆனால் நம்முடைய வாழ்நாள் அதிகரிப்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. அந்த அளவிலே நமது ஜீவகாந்த திணிவை குறைத்து கொள்வதற்கு உதவுகின்ற, குறைத்து கொள்வதற்கு வழிகாட்டுகின்ற அந்த 5 தடைகள் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு மற்றும் எண்ணம். சரி, உணவுனாலதான் நம்ம வாழ்கிறோம், நாம வாழ்வதற்கு அடிப்படை வளர்ச்சியே தருவது நம்முடைய உணவு என்றுதான் எல்லோரும் உணர்கிறோம், மகானும் அதுதான் சொல்லியிருக்காரு. ஆனா அவரே இந்த உணவினாலும் நமக்கு துன்பம் ஏற்படுகிறது என்பதை உணர்த்தி காட்டியிருக்கின்றார். அளவோடு உண்டால் நலமாக வாழலாம், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷமாகும். இதெல்லாம் நாம அறிந்த ஒன்றுதான். அப்ப அளவோடு உண்ண வேண்டும் அப்படின்னா என்ன அப்படின்னு மகர்ஷி சொல்றாங்கன்னா, நாம் உண்ணுகின்ற உணவு முழுமையாக ஜீரணமாக ஆகி அதிலிருந்த உயிர் சத்துக்கள் அனைத்தையும் நம் உடல் எடுத்துக்கொள்கின்ற நிலையிலே போதுமான ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதற்காக எல்லாத்திலையும் அளவு வேணும், கால அளவு, உண்ணுகின்ற உணவின் அளவு, உண்ணுகின்ற உணவின் தரம், இவைகளெல்லாம் கடந்து நாம் உண்ணுகின்ற முறை, இது எல்லாம் தான் இந்த அளவுல இருக்கு. எப்படின்னா இப்ப நம்முடைய இறைப்பை எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் உண்ணுகின்ற உணவை வாயிலே போட்டு மென்று அதை கொண்டு போய் சரி இறைப்பைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்குள் எவ்வளவு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறது என்பதை நாம் அறிந்த ஒன்றேதான். அந்த இறைப்பை செவ்வனே செயல்பட்டு அந்த உணவு முழுவதையும் சரியாக ஜீரணித்து நமக்கு வேண்டிய சக்திகளை கொடுப்பதற்கு வேண்டுமே ஆனால் நாம் என்ன பண்ணணுங்க, அரை வயிறு உணவு, கால் வயிறு நீர், கால் வயிறு காலியாக வச்சிருக்கணும். அதோடு கூட உணவு எவ்வாறு உண்ண வேண்டும் என்று சொல்கிறார் நம்ம முன்னோர்கள் சொல்றதுதான், நொறுங்க தின்னால் 100 வயது. அதோடு அந்த உணவின் தன்மையை உணர்ந்து கொண்டு அதற்கான வழியிலே நாம் உண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்குதான் ஆசானவர்கள் நமக்கு காயக்கல்ப பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. உணவு உண்ணும் போதும் உணவிற்கு பின்னும் நாம் அந்த எண்ணத்தோடு நமக்கு இந்த உணவை படைத்து தந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நாம நன்றி சொல்லிவிட்டு இந்த உணவை உண்ண வேண்டும் என்று மகான் நமக்கு சொல்லியிருக்காங்க. நொறுங்க தின்னால் 100 வயசுன்னு சொல்றோம், அதோடு கூட பசித்து புசி அப்படின்னு மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பசிச்சாதான் சாப்பிடணும், பசிக்காத சாப்பிடக்கூடாது. பசிச்சு சாப்பிட்டாதான் நாம எடுத்துக்கொள்கின்ற அந்த உணவு முழுமையாக ஜீரணித்து நமக்கு வேண்டிய சக்திகளை கொடுக்கும். பசிக்காத மேல மேல போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஜீரண மண்டலம் என்று சொல்லக்கூடிய வாயிலிருந்து இறைப்பைக்கு வருகின்ற அந்த வழி மண்டலங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய செயல்பாடுகள் துன்பப்படும், தடைபடும். அதனாலதான் நமக்கு அஜீரண கோளாறு, புளிச்சேப்பம், வாந்தி, பேதி இது போல வருவது எதனால, நம்மளுடைய அளவு கடந்து அளவை மீறி உண்பதினால் ஏற்படுகின்ற துன்பம் தான் இது. அதனால நம்ம என்ன பண்ணுங்க, உணவுல அளவு முறை வேண்டும், காலத்தை சரியாக கடைபிடிக்கணும். காலை உண்ணும் போது உண்ட பிறகு மதியம் உண்ணுவதற்கு குறைந்தது 3 மணி நேரம் ஆவது இருக்கணும். இடையில எதையும் திங்க உண்ணக்கூடாது அப்படின்லாம் மகர்ஷி சொல்லியிருக்காங்க. அப்ப காலத்தையும் நாம் பேணுதல் வேண்டும், நம்முடைய உணவின் அளவையும் பேணுதல் வேண்டும், அதோடு உணவின் தன்மையையும் பேணுதல் வேண்டும். குறிப்பாக மகர்ஷி அவர்கள் சொல்கிறார்கள், சாத்வீக உணவுதான் சிறந்தது என்று.
நம்ம முன்னோர்கள்லாம் சாத்விக உணவு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. காய்கறி, கீரை, பழங்கள் இதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்பதான் காலத்தின் கொடுமை, நம்ம அதுல இருந்து மாறுபட்டு சற்று வேறு துறைக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதனால நமக்கு எந்த ஒரு அத புலால் உணவு உண்பதால் நமக்கு எந்த ஒரு பெரிய சக்தியும் ஏற்படுவது இல்லை. காய்கறிகளில், கீரை பழங்களில் இல்லாத சக்தி அதுல மிகையாக இருப்பது என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. அப்ப கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்லும் போது, நம்மகிட்ட இயற்கை வளங்களான உணவுகள் இருக்கும் பொழுது செயற்கை உணவுகளுக்கு நாம் ஏன் போக வேண்டும்? அதனால் ஏற்படுகின்ற அந்த ரசாயனங்களால் ஏற்படுகின்ற துன்பத்தை நாம் ஏன் அனுபவிக்க வேண்டும்? அதனால நம்ம அளவோடு சரியான உணவு உண்டு, அளவோடு வாழ வேண்டும். அந்த அளவு உணவு முறையும் நாம் பேண வேண்டும். அடுத்தது உழைப்பு என்று சொல்கிறார்கள். உழைச்சாதான் நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உழைப்பு கண்மையாகதான் நமக்கு உடல் நலம் கெட்டு போய்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். அப்ப போதுமான உழைப்பு இருக்க வேண்டும். அதோடு கூட அந்த உழைப்பு தான் நமக்கு பொருளாதார வசதியை ஏற்படுத்தி தருகிறது. அப்போ அந்த பொருளாதார வசதி தான் நம்ம நலவாக வாழ்வதற்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது, உதவி செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இது போல சிறப்பு உள்ள அந்த உழைப்பை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும்? அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமாக உழைத்தோம் என்றால் முதலில் நமது உடல் நலம், நம்முடைய உயிர் சக்தி விரயமாகிறது, உடல் நலம் கெடுகிறது. உடல் நலம் கெடுவதால் மனவளம் கெடுகிறது. மனவளம் கெடுவதால் நம்முடைய மொத்த வாழ்க்கையே காலம் குறைவாக போவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி தருகிறது. அப்ப அந்த உறக்க அந்த உழைப்பை நம்ம என்ன பண்ணுங்க, அளவோடு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப பொருளாதார வசதி தருகிறாங்க, அதுக்காக நம்ம என்ன பண்றோங்க, இரண்டு அதான் டபுள் டியூட்டின்னு சொல்றோம், கண்டினியூஸ் டியூட்டி பண்றோம். கண்டினியூஸ் டியூட்டி பண்ணுவதால ஏற்படுகின்ற விளைவுகளை நாம் எல்லோரும் அறிகின்றோம். அன்றாடம் பார்க்கின்ற செய்தித்தாள்களில் ஆகட்டும், இல்ல வலைதளங்களில் ஆகட்டும், நாம் பார்க்கின்ற நிகழ்வுகளை பார்க்கும் போது தொடர்ந்து உழைப்பு கொடுப்பதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை, விபத்துகளை சந்திக்கின்றார்கள். அதனால ஏற்படுகின்ற உயிர் இழப்புகளை நாம் அறிகிறோம். அப்ப உழைப்பு 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 அது போதுமான அளவு இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்துதான் நம்ம அரசே என்ன பண்ணிருக்குங்க, 8 மணி நேரம் தான் உழைக்கணும், அதுக்கு மேல உழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சட்டமே போட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த உழைப்பிலும் நம்ம அளவு முறை வேண்டும். ரெண்டாவது, அதிகமாக உழைப்பில் ஈடுபட்டா என்ன பண்ணுங்க, அடுத்தடுத்த நிகழ்வு மற்ற மணித்துளிகளிலே நாம் செய்யக்கூடிய அந்த பணிகளை தொய்வு ஏற்படுகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அதனால உழைப்பிலும் அளவு முறை வேண்டும். அடுத்தது உறக்கம் அப்படின்னு சொல்றாங்க. உறக்கம், நாம் உறங்கும் போதுதான் குறிப்பாக அந்த உடலிலே ஏற்படுகின்ற அந்த ரசாயன மாற்றங்கள், அதனால் ஏற்படுகின்ற சுரக்கின்ற அந்த சுரப்பிகளிலும் சுரப்புகின்றது மெலோட்டின் என்கின்ற அந்த ஒரு சுரப்பி நமக்கு சுரந்து நம்முடைய அனைத்து உறுப்புகளுக்கும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்பது எப்பன்னு சொன்னா அந்த இரவு பின்னிரவு நேரத்துலதான். அப்ப பின்னிரவு நேரத்துலதான் நம்ம உறங்கணும். உறங்குவது குறிப்பா போதுமான அளவு, குறைந்தது 1-6 மணி நேரம் உறங்குவதற்காக நாம் ஒதுக்கி கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் நம்முடைய உடல் நலத்தை அது கெடுத்துவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்துகிறது. பொதுவாக எல்லாம் பாக்குறோம், டபிள்யூடி பார்த்துட்டு வந்தா என்ன ஆகுங்க, வந்து படுத்தா மறுநாள் காலையிலுக்கு இல்லாத மறுநாள் மத்தியானம் தான் போய் தூங்க முடியும். அதனால அந்த அதிலிருந்து மீண்டு நம்முடைய உறக்கத்திலும் அளவு முறை வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். அதோடு கூட நாம் நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வான்காந்த ஆற்றல், மகரிஷி சொல்லியிருக்காங்க இல்லையா, வான்காந்த ஆற்றலினாலும் நாம் உடல் நலம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று அந்த வான்காந்த ஆற்றல் பகல் பொழுதிலும் இரவு பொழுதிலும் எப்பொழுதும் நமக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் பகலில் நாம் உடல் உழைப்பு, மன செயல்பாடுகள் இதனால அதை ஏற்றுக்கொள்கிறத நிலையை நாம் உணராமல் அது வந்து வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு, அதே மாதிரி செலவாகிக்கிட்டே இருக்கு. ஆனால் இரவில் நாம் உறங்கும் போதுதான் அந்த வான்காந்த ஆற்றலை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம், நம்முடைய உடல் உறுப்புகள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. ஆகையினால உறக்கத்திலும் அளவு முறை வேண்டும், அது நாம் கடைபிடிக்க வேண்டும், பேணுதல் வேண்டும். அடுத்தது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, உடல் உறவு. பொதுவாக உடல் உறவு என்பது குறிப்பான ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, நம்ம குழந்தை நம்முடைய சந்ததியினரை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு தான் அந்த உடல் உறவு அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. அதுல இன்னும் கொஞ்சம் நம்ம சற்று ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் அந்த உடல் உறவுக்கு நாம் பயன்படுத்துவது என்ன என்றால் நம்முடைய 7வது வித்தமான விந்து நாதம்.
இந்த விந்துநாதத்தினுடைய தன்மையையும் அதனுடைய சிறப்பையும் மகரிஷி அவர்கள் சிறப்பாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய உயரிய தன்மை எவ்வாறு உள்ளது என்பதையும் அது எவ்வாறு பயன்படுத்தினால் நாம் நலமாக இருப்போம் என்பதையும் மகரிஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படி நலமாக பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஜீவபித்து குழம்பினுடைய மிகை ஏற்படும் பொழுதுதான் நமக்கு அந்த பால் உணர்வு ஏற்படுகிறது. அந்த மிகையை நாம் கழித்து கொள்வதற்கு தான் இந்த உடல் உறவை நாம் ஏற்படுத்தி கொள்கிறோம். இதுலயும் அளவு முறை வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அளவு முறைன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி, அது வந்து நமக்கு நலத்தை கொடுக்கும். அதுல வேறு மாற்று கருத்துகள் இருந்து, மாற்று செயல்பாடுகள் இருந்தால் அதற்கான விளைவுகளை மக்கள் அனுபவித்து கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த நிலையிலும் நம்ம அந்த உடலுறவு கொள்வதிலே ஒரு அளவு முறை வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம உடலுறவு கொள்ளும் போது செலவுப்படி செய்கின்ற அந்த விந்து நாதத்தினுடைய தன்மையை நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால் அந்த செலவை நாம் நிர்வகித்துக் கொள்ள முடியும், சரியாக நிர்வகித்துக் கொள்ள முடியும். அதோடு கூட இயற்கையே அதற்கு ஒரு வழிவகை செய்திருக்கிறது. அது கூட பாருங்க, இறைநிலையினுடைய தன்மையை பாருங்க. மகளிர்களுக்கு அந்த விளக்கு நாள் என்ற ஒரு அமைப்பை இயற்கையே ஏற்படுத்தி கொடுத்து அதனால் முன்னும் பின்னும் அந்த ஒரு நிலையை உண்டாக்கி கொண்டு மாதத்திற்கு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம செய்து கொள்ள வேண்டும் என்றையும் நமக்கு இறைநிலை நமக்கு கொடுத்திருக்கிறது. நம்ம எல்லாம் ஊரிலே வழங்கக்கூடிய பழமொழிகளை நாம் பார்த்திருப்போம். ஒரு நாளுக்கு இரண்டு முறை, ஒரு வாரத்திற்கு இரண்டு முறை, ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை, ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை செயல்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழிதான். ஒரு நாளைக்கு இரண்டு முறை காலையிலும் மாலையிலும் குளிக்கணும். அப்புறம் நம்முடைய உடல் கழிவை அது நம்ம செலவு சரியாக முறையாக கழிக்க வேண்டும். ஒரு வாரத்திற்கு இரண்டு முறை அப்படின்னு சொன்னா, வாரத்திற்கு இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் எங்க அம்மா அப்பா எல்லாம் எங்களுக்கு அதை மாதிரி பழக்கியிருக்காங்க. ஆனா எங்க பிள்ளைங்களுக்கு நாங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் செய்து கொடுத்தோம். இப்ப எல்லாரும் உணர்ந்த ஒன்றுதான், இப்ப எல்லாம் ஷாம்பு அதை மாதிரி இதை போட்டுதான் இப்ப குளிக்கிறாங்க. எண்ணெய் தேய்த்து கொள்ளுகின்ற பழக்கமே இல்லை. உடல் சூட்டினை தளர்த்தி கொள் சரிசம சமம் நோக்கு செய்து கொள்வதற்காகத்தான் இந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்ற ஒரு பழக்கத்தை உண்டாக்குறாங்க. அதோடு கூட அதனோடு இணைந்து அடுத்த ரெண்டையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு இது உடல் சூட்டை தணிப்பதோடு மட்டுமல்லாமல் உடலில் உள்ள உறுப்புகளுக்கு ஒரு போதுமான உந்து சக்தியை தருகிறது என்று கூட நாம் சொல்லலாம். அதுபோல அந்த ஒரு வாரத்திற்கு இரண்டு முறை அதையும் நம்ம இப்ப கடைபிடிக்கிறது இல்லை. அடுத்தது ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை, அதுதான் உடலுறவு கொள்வது. அந்த உடல் ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை உடலுறவு கொள்கின்ற ஒரு நிர்ணயம் நாம் ஏற்றுக்கொள்வோமே ஆனால் அந்த அளவிற்கு நாம் நம்முடைய ஜீவகாந்த சக்தியை தருகின்ற அந்த விந்து நாதம் உற்பத்தி ஆகின்ற ஒரு அளவை பொறுத்து அந்த காலம் நமக்கு வடிவத்து தந்திருக்கிறது. அதனால அந்த நிலையிலே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது கருத்து. அதுல மகரிஷி காட்டிய அந்த காயக்கல்ப பயிற்சியை நாம் பதங்கப்படுத்தி வேண்டிய உடல் வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்தி கொண்டோமே ஆனால் அதுலயும் நம்ம அளவு முறை பேணுவதை நாம் கடைபிடிக்க முடியும். சரிங்க, இப்போ உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு என்ற நான்கு செயல்பாடுகளையுமே நம்ம நம்மளால் தெரிந்து செய்யக்கூடிய செயல்பாடுகள். ஆனால் மகரிஷி கூறிய அந்த எண்ணம் என்ற ஒன்றிலே நாம் அளவு முறை வேண்டும் என்று சொல்கிறார் அல்லவா. அந்த எண்ணம் என்ற ஒன்றிலே அளவு முறை வேண்டும் என்றால் நாம் எல்லாரும் மனவளக்கலை அன்பர்களுக்கு தெரிந்த ஒன்றுதான், எண்ணம்தான் மனம்தான் எண்ணம்தான் நம்முடைய வாழ்வு செயல்பாடுகளை நிர்ணயிக்கிறது, நம்முடைய உடல் உறுப்புகளை செயல்படுத்துகிறது. நல்ல எண்ணங்களே நாம் கொண்டிருந்தோமானால் நம்முடைய உடல் உறுப்புகள் சுகமாக அமைதியாக செயல்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் தவறான எண்ணங்கள், என்ன தவறான எண்ணங்கள், கோபம், வஞ்சம், பொறாமை, இது போன்ற தவறான எண்ணம், குறிப்பாக சினம், அது நம்மளுடைய உடல் சக்தியை மிக மிக அதிகமாக விரயம் செய்து விடுகிறது. அப்ப நாம் எண்ணத்திலையும் அளவு முறை பேண வேண்டும், எண்ணத்திலையும் நல்ல எண்ணமாக வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல எண்ணமே நமக்கு நம்மை நல்லபடுத்தும், நமக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நம்மை தூண்டுகோலாக இருக்கும். ஆக இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு என்ற ஐந்தையும் நாம் பேண வேண்டும். ஆசான் காட்டிய வழியிலே கடைபிடித்து நாம் பேண வேண்டும். இவை எல்லாவற்றையும் இந்த ஐந்துகளோடு சேர்ந்து நாம் முன்னாடி செலவு
விளக்கிய சில ஐந்துகளையும் நாம் மீறாமல் அளவு மீறாமல் பேணுவதால் ஜீவகாந்த இழப்பை தவிர்த்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் சேமிக்கவும் முடிகிறது. நோய் எதிர்ப்பு தன்மை குறைவு, தெளிவான உயிர் சக்தியினுடைய நிலை இயலாத நிலையில்தான் மரணத்தை நோக்கி நாம் செல்ல முடிகிறது. போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததனாலும் உயிர் சக்தியினுடைய அதனுடைய கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ளாமல் அதை வீணாக்குவதனால்தான் நம்முடைய உடல் சக்தி, அதுக்கு கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விந்து விட்டவன் நொந்து கெட்டான் என்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது அதிகமாக உடலுறவு கொள்பவன் தன்னுடைய உடல் நலத்தை கெடுத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்த தன்னுடைய மனைவியினுடைய உடல் நலத்தையும் கெடுத்துக் கொள்கிறான், தன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தையும் கெடுத்துக் கொள்கிறான் என்பதை ஒரு கருத்து தான் என்று சொன்னாங்க. அதனால இதெல்லாம் நம்ம பேணுவது நமக்கு அவசியம். அதோடு கூட நமது உடலில் ஓடுகின்ற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம் மற்றும் ஜீவகாந்த ஓட்டம் ஆகிய ஐந்து ஓட்டங்களையும் நாம் தினந்தோறும் எப்படி பேணணுங்க, அதற்கான மகரிஷி தந்த உடற்பயிற்சி, தியான பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி இவைகளை நாம் முறையாக செய்து நாம் உடல் நலத்தையும் பராமரித்து கொள்கிறோம். மேலும் மனத்தின் நிலைகளாக அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற ஐந்து நிலைகளையும் நாம் உணர்ந்து கொண்டு என்றுமே இந்த ஆனந்தமய ஐந்தாவது நிலையான இந்த ஆனந்தமய கோஷத்திலேயே இருப்பதற்கான வழிவகைகளை நமக்கு மகான் காட்டியிருக்கிறார். அதிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமே ஆனால் நம்முடைய வாழ்நாள் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை தருகிறது. இவைகளோடு கூடிய ஆசான் காட்டிய கர்மயோக பாதையில் ஒன்றான கடமையை தான் குடும்பம், சுற்றம், சமுதாயம், உலகம் எனும் ஐந்து பிரிவுகளுக்கு ஆற்ற நமது வாழ்நாளில் மனநிறைவு பெற உதவும். இந்த கடமைதான், இந்த ஐந்துக்கும் நாம் ஆற்றுகின்ற கடமைதான் நமக்கு நல்வழி, நம்ம அந்த பதிவுகளிலிருந்து விலகி கொள்ள, பாவ பதிவுகளை போக்கிக் கொள்ள வழிவகை செய்கிறது. அப்ப என்ன பண்ணுங்க, நமக்கு இன்னும் வாழ்நாள் அதிகரிக்கும். மேலும் நாம் உலகில் வாழ எப்போதும் உதவி கொண்டுள்ள ஐந்து பூதங்கள், பூதங்கள்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல, ஆனா அவைகள் பூதங்கள் அல்ல, ஐந்தும் தெய்வங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த தெய்வங்கள் தான் நாம் வாழ்வதற்கான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நிலம், நாம் வீடு கட்டிக்கொள்ள, நாம் விவசாயம் செய்ய, மற்ற வாய்ப்பு வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கு, அதோடு கூட நமக்கு வேண்டிய பொருள்களை நமக்கு கொடுப்பது. விவசாய உணவு வகையில மட்டும் இல்ல, எவ்வளவோ ரசாயனங்கள், எவ்வளவோ புதிய புதிய கண்டுபிடிப்பு, தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் வரைக்கும் நமக்கு இந்த நிலம் நமக்கு கொடுக்கறது. அப்ப அந்த நிலத்தை நம்ம என்ன பண்ணுங்க, அதனுடைய தன்மையை உணர்ந்து, மதிப்பை உணர்ந்து அதை நாம் பாதுகாக்க வேண்டும், பேண வேண்டும். நீர் இல்லாட்டினா நம்ம உயிர் வாழ முடியாது, அது எல்லோரும் உணர்ந்த ஒன்றுதான். நீர் இருக்காத இடமே கிடையாது, எல்லா உயிரினங்களிலும் நீர் இயல்பாகவே அமைந்த ஒன்று, இணைந்த ஒன்று. அப்ப அந்த நீர் செல்வத்தையும் நாம புரிந்து கொண்டு அதை வீணாக்காமல், இன்னும் சொல்ல போனா எங்கெங்கயோ ஒரு இடத்துல மழையே பெய்யல, ஒரு பக்கத்துல வெள்ளம் அடிச்சு ஊர் மக்கள் எல்லாம் அடிச்சு துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப ஒரு இடத்துல மழை நீர் அதிகமாக போயிருக்குது, ஒரு இடத்துல மழையே பெய்யல. அப்ப இதெல்லாம் சீரமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துலதான் மகரிஷி அவர்கள் நீர், உணவு நீர் பொதுவாக்கல் என்ற ஒரு சீரிய திட்டத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அதற்கு போக வேண்டாம், ஆனா நீர் அப்படின்றத பத்தி நம்ம உணவு நீரினால் நமக்கு என்னென்ன நன்மை கிடைக்கிறது, அதை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எவ்வாறு சேமித்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு வீணாக்குவதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த நீரையும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். நெருப்பு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாது, உணவாக இருக்கட்டும், மற்ற உற்பத்தியாக இருக்கட்டும். அந்த நெருப்பு செயல்பாடு நமக்கு எப்பயுமே அவசியம், ஆனா அதே நெருப்பு அளவுக்கு மீறினாலோ அல்லது வழிவகை செய்யாது பயன்படுத்தினாலோ நமக்கு துன்பத்தை தான் தருகிறது. அப்ப அந்த நெருப்பையும் நாம வந்து மதித்து அதனோடு ஒன்றி பழகணும் நம்ம. அடுத்தது காற்று, உயிர் வாழ்வதற்கு பெரிதும் அவசியம் காற்று தான். அந்த காற்றில் இருந்து தான் நமக்கு
பிராணவாயு, முக்கியமா பிராணவாயு கிடைக்குது. அதோடு கூட நிறைய இயற்கை வளங்களை நாம் காற்று மூலமாகத்தான் நாம பெற்றுக்கொள்கிறோம். அப்ப அந்த காற்றையும் நாம உணர்ந்து மதித்து போற்றி பாதுகாக்க வேண்டும். அடுத்தது விண். இந்த விண் தான் இந்த உலக அமைப்பு அத்தனைக்கும் மூல காரணம். அதனுடைய இயக்கத்தினால் ஏற்பட்டது தான் இவ்வளவும் என்பதை நம்ம மகரிஷி நமக்கு உணர்த்திருக்கிறாங்க. அந்த விண் துகள்கள் தான் நம்ம உடல்ல இறை துகள்களாக, உயிர் துகள்களாக மாறி செயல்பட்டு கொண்டிருப்பதையும் நாம் உணர்கின்றோம். அப்ப அதையும் நாம மதித்து போற்றி பேணி பாதுகாக்கணும். அப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களையும் தவறாமல் நம்ம புரிந்து கொண்டு செயல்படுத்தி கொள்ள பழகி கொள்ள வேண்டும். இதோடு கூட இவை இந்த அளவிலே ஆசான் நமக்கு புரிய வைத்த இத்தனை ஐந்துகளையும், எனக்கு தெரிந்த நான் உணர்ந்த ஐந்துகளை உங்களுக்கு முன் நான் கொடுத்திருக்கிறேன். அதுல இந்த ஐந்துகளையும் நாம் முறையோடு பேணி வாழ்நாள் முழுவதும் அகவை வாழ்ந்தால் அகவை நூறை தாண்டலாம் என்று கூறிக்கொண்டு வாழ்நாள் முழுமையும் வேதாத்திரியத்தை கற்போம், அதனை கடைபிடிப்போம். நமது மக்களுக்கு அதை அவர்கள் நலமாக, நாம் வாழ்வது போல அவர்களும் நலமாக வாழ அதை கற்பிப்போம் என்று கூறி எனது இந்த உரையை செவிமடித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறி 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க என்று அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு தந்த பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், ஜம்பலிங் ஐயா அவர்களுக்கும், இந்த இணைப்பிலே இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.